வாழ்க வல்லமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளையே சரணம். இந்த கோயிலெலாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஏன் இன்றைக்கி இந்த சப்ஜெக்ட்னா, நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு விஷயம், நான் என்னுடைய இதுவும் வந்து என்னுடைய நண்பர்கள் சார்ந்த விஷயம்தான். நாச்சியார் கோயில் போனேன் அப்படின்னாங்க. நாச்சியார் கோயிலில் வந்து கருடர் எப்படி இருந்தார், எந்த திசையை பார்த்துருந்தாருன்னு தெரியல. கருடர்ன்ற ஒரு விஷயம் வந்து ஒரு பெருமாள் கோயிலில் வந்து ஒரு சிறப்புடைய விஷயம். அந்த கருடர் அவருடைய அமைப்பை வைத்து அந்த அந்த கோவிலுடைய சிறப்பை சொல்லிடலாம். அந்த கோவில் சிறப்பு வாய்ந்த கோவிலும் சொல்லிடலாம். அந்த வகையில் நாச்சியார் கோயிலில் பார்த்தீங்கன்னா கருடர் வந்து தள்ளி தான் இருப்பார், பெருமாளுக்கு நேராக இருக்க மாட்டார். என்னுடைய மெமரி கரெக்ட் அப்படின்னு சொன்னால் வடக்கு பக்கம் இருக்கணும். ரொம்ப நாளாச்சு அந்த கோயிலுக்கு போய். அப்போது அந்த இடத்துல ஏன் வந்து கருடரும் கருடர் வந்து பெருமாளுக்கு நேராக இல்லாமல் தள்ளி இருக்கார் அப்படின்னு சொன்னால், அதற்கு காரணம் ரெண்டு பேருமே வந்து பக்தர்களை பார்க்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இது வந்து கும்பகோணம் பக்கம் யார் போனாலும் நாச்சியார் கோயில் ஒரு இன்றியமையாத ஒரு கோவில், அதை தவறவிட வேண்டாம். ரெண்டாவது, தென் திருப்பேறை பெருமாளை பொறுத்த வரைக்கும் அவர் தென் திருப்பேறையில் விளையாடக்கூடிய குழந்தைகளுடைய அழகை பார்ப்பதற்காக, அவங்க விளையாடுற விளையாட்டை ரசிப்பதற்காக கருடனை கொஞ்சம் தள்ளி நில்லுன்னு சொன்னதாக ஐதீகம். அதனால தான் அங்கே கருட நேராக இருக்க மாட்டோம், தள்ளி இருப்பார். மகர நெடுங்குழங்காதன் அந்த பெருமாள் பேர், திருப்பேறை தாயார். ரொம்ப அற்புதமான ஒரு கோயில், வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ரொம்ப ரொம்ப ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு கோயில்னு சொன்னால் தென் திருப்பேறையை சொல்லலாம். இப்போ கூட தென் திருப்பேறை மகாமித்தியம்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருந்தார், அதுலேயும் நிறைய விஷயங்கள் இருந்தது. ஸோ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், ரெண்டாவது ஏதோ ஒரு பெருமாள் கோயிலுக்கு போகணும், அகைன் வந்து கருடர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாக பார்க்கணும்னா அது தென் திருப்பேறை. மூன்றாவது, ஸ்ரீலிபுத்தூர் ஆண்டாள் கோவில். அங்கே என்ன விஷயம், எப்பொழுதும் பெருமாள் நேராக இருக்கணும், ஆனால் பெருமாள் இங்கே பக்கத்தில் இருப்பார். ஆண்டாள் ரங்கமன்னார் பக்கத்தில் வந்து கருடாழ்வார் இருப்பார். அகார உகார மகாரம் அதான் ஓம்ன்ற ஒரு விஷயம்தான். இங்கே என்ன விஷயம் ஏன் அப்படின்னு சொன்னால், பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று அப்படின்ற ஒரு விஷயத்தை உலகத்துக்கு உறக்க சொல்வதற்காக கருடாழ்வாருக்கு பெருமாள் பக்கத்திலே இடம். எவ்வளோ பெரிய ஏத்தம். இதே போல் ஒரு அமைப்பு எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னால், திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் என்கிற ஊருக்கு பக்கத்தில் உள்ள மன்னார் கோவில் என்கின்ற ஊரில் உள்ள பெருமாள் கோவிலில் இதே போல் அமைப்பு, ஆண்டாள் ரங்கம்மனா கருடாழ்வார். இதை பார்த்து தான் அதை கட்டியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே விசேஷமான கோவில், நான் ரெண்டு கோவிலுக்குமே போயிருக்கேன். நீங்களும் போங்க, வாய்ப்பு இருக்கும்போது இது பாருங்கள். அப்போ நீங்கள் அதை பார்க்கும்போது ஆண்டாலே எனக்கு கொடு, பெருமாளே இது கொடு, ரங்கநாதனே ரங்கம்மன்னாரே ராஜகோபாலனே எனக்கு இது கொடுன்னுலாம் கேட்காதீங்க. நீங்கள் பெருமாளை சரியாக புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்களும் பெருமாள் பக்கத்தில் நிற்கக்கூடிய வாய்ப்பை பெருமாள் உருவாக்கி கொடுப்பார், தாயார் உருவாக்கி கொடுப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், பெருமாளை நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள்.